இப்போ ரீசெண்டாக ரெண்டு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டு மாடி ஏய் உனக்கு என்ன தெரியும் என்எஸை பற்றி, நீ என்எஸை பற்றி அப்படி சொல்கிற இப்படி சொல்கிற, நீ வந்து உனக்கு வந்து என்எஸை பிடிக்காது அதனால நீ சொல்கிற. இது என்னோடய வண்டி, 50,000 கிலோமீட்டர் நான் ஓட்டினேன். அப்போ நான் அதை ஃபேஸ் பண்ணேன், என் வண்டியில் பிரச்சனை வருது, அதை நான் செலவழிக்க போகிறேன். அப்போ வந்து அந்த அதுக்கான இதை நான் சொல்ல போகிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதை பற்றி இல்லை, இது என்னோடய புனை. நம்ம பார்க்க போகிறது இந்த பைக்கை பற்றி. இந்த வண்டி நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 48,000லேருந்து 50,000த்துக்குள்ளே ஓட்டியிருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஸ்பீடோமீட்டரில் இருக்கிற ரெண்டு சுவிட்சு ஒர்க் ஆகலை. அது எப்படி போச்சுன்னு வீடியோவில் பின்னாலே வரும், பாருங்கள். ஓகேங்களா, இப்போ இந்த வண்டியில் மைனஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிக்கிறேன். இந்த வண்டியோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ், நான் 50,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்ல, இந்த வண்டியில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, பிடிக்காத விஷயம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். முதல்ல பிடிச்ச விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஒன்று, இந்த வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸ் சூப்பராக இருக்கும். லாங் டிரைவ் போகிறதுக்கு என்ன தான் சொல்லுங்கள், என்எஸ் தாங்க, அதில் வந்து மாற்றமே கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் அவன் இப்போ ஒரு R15 வாங்கியிருக்கான். R15 வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. இதுக்கு முன்னால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, பார்க்காதவங்க அந்த R15 போய் பார்த்துட்டு வந்துருங்க, நோ ப்ராப்ளம். இந்த வீடியோ முடிச்சு கூட போய் பார்க்கலாம். அந்த R15 வச்சு பார்க்கும்போது இந்த வண்டிலாம் சொர்க்கங்க. பவருக்கு பவர், மைலேஜுக்கு மைலேஜ், அதாவது கம்ஃபர்ட்டுக்கு கம்ஃபர்ட், மூணுமே இருக்குது. அதாவது மூணுமே மிக்ஸான ஒரு வண்டின்னு சொல்லலாம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, R15 வந்து மைலேஜ் இருக்குது, பவர் வந்து இந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, இருந்தாலும் இருக்குது. ரெண்டாவது வந்து ஸ்டைல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, ஆனால் அதில் வந்து லாங் டிரைவ் போகிறதுக்கு வந்து போக முடியாது கிடையாது, போகலாம். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பைக்கு இல்லை இந்த மாதிரி ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ்லேருந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபேரிங் பைக்குக்கு போகிறீங்கன்னா அந்த ரைடிங் ஸ்டைலோட ஒத்து போகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். பட் இந்த பைக் அப்படி கிடையாது, இந்த ரைடிங் ஸ்டைலோட நீங்கள் ஈஸியாக ஒத்து போயிடுவீங்க. உட்காந்துருக்கும் போது ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் விரிச்சு ஒரு ஸ்டைலாக உட்காந்துருக்கலாம். இந்த பைக்கை பொறுத்து, இந்த பைக்கை பொறுத்தளவு நீங்கள் வந்து ஸ்டைலாக உட்காந்துருக்கலாம். கொஞ்சம் கால் எட்டாதவங்களுக்கு இங்கே உட்காந்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்த எனக்கு வந்து கொஞ்சம் இதுனா இங்கே உட்காந்துக்கலாம். அதாவது ஹைட்டுங்கிறது வந்து இந்த வண்டிக்கு வந்து ஒரு இதே கிடையாது. அதில் எனக்கு இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, செகண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டியோட சவுண்டு. அப்புறம் என்ன வேணா நீ இந்த எக்ஸாஸ்ட் மாட்டினேன்னு கேட்காதீங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, அதுலேருந்து நட்டு வெட்டுலாம் உருகி போய் ஓரளவுக்கு மேலே வந்து ஓவராக வைப்ரேஷன் ஆகிடுச்சு. வைப்ரேஷன் தாங்க முடியாமல் தான் அந்த சைலன்சரையும் நான் மாற்றினேன். நானும் என்னென்னமோ ஸ்க்ரூ எல்லாம் போட்டு பார்த்துட்டேன், ஆனால் நம்ம ரெண்டாவது போகிற எந்த ஸ்க்ரூவுமே அது செட் ஆக மாட்டேங்கி. நான் ஷோரூம்லேருந்துமே ஸ்க்ரூ வாங்கி போட்டு பார்த்துட்டு அதில் எதுவுமே செட் ஆகலை. அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு அக்ரபோவிக்கோட எக்ஸாஸ்ட் கிடச்சிச்சு, சேம் இதே எக்ஸாஸ்ட் தான், பெண்டு பைப் மட்டும் வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த இதை மாட்டி சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு 3-4 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தேன், நல்லாயிருக்கே அப்படிங்கிறதுக்காக வாங்கி ஃபிட் பண்ணது தான். ஓகேங்களா, இப்போ இந்த எக்ஸாஸ்ட் மாட்டினதுக்கப்புறம் வண்டி இன்னுமே நல்லாயிருக்கு. வண்டியோட வெயிட் கம்மியாகிடுச்சு மெயினாக. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸில் பெருசாக நோட் பண்ணுற அளவுக்கு மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஏன்னா நான் டிபி கலர்லாம் எதுவும் ரிமூவ் பண்ணலை, அப்படியே தான் வச்சு ஓட்டுறேன். மைலேஜில் வந்து பெருசாக மாற்றம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு 2-3 அது வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. லாங் டிரைவ் போகாத அளவுக்கு நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. லாங் டிரைவ் போகிறீங்கன்னா மேக்ஸிமம் சைலன்சர் உரிய வச்சுட்டு ஸ்டாக் சைலன்சர் வச்சுட்டு போகிறது பெட்டர். நான் இங்கே லோக்கலில் ஓடுறதுக்காக இப்படி வச்சுருக்கேன். ஏன் உங்கள்கிட்ட போய் சொல்ல, நான் வந்து கிராமம்தான் இருந்தால் பாருங்களேன், இப்படி இருக்கிற கிராமத்தில் நான் இந்த மாதிரி சைலன்ஸில் வச்சு ஓட்டி போனால் யாருக்குமே டிஸ்டர்ப் ஆக போகிறதே கிடையாது. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஓவர் சவுண்டாலாம் இல்லை, அதுக்காக ரொம்ப ஓவர் சவுண்டு அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அந்த சைலன்ஸோட ஒரு வீடியோவும் அப்படி நிறைய அட்டாச் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஹேண்டில் பார், இது வந்து டொமினார் 250 ஹேண்டில் பார். அப்புறம் இது வந்து கொஞ்சம் லாங் டிரைவ் போகும்போது நல்லா இருக்குங்க. அந்த ஹேண்டில் பார் வந்து ஸ்டாக் ஹேண்டில் பார் விட இந்த ஹேண்டில் பார் வந்து லாங் டிரைவ் போகும்போது நல்லாயிருக்கு, அதுக்காக ஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த வண்டியோட மைனஸ் ஒவ்வொன்றா பார்த்துடலாமா. நான் வந்து இந்த இப்படி சாவி போடுறேன்னா பேக்கில் ஒரு ப்ளூ கலர் லைட் எரியும், அந்த லைட்டு போயிடுச்சு, அந்த லைட் இப்போ எரியாது. அது என்ன பிரச்சனைன்னு தெரியலை. ஓகேவா, அது சப்போஸ் இந்த மலையில் நுப்பாட்டி இருந்ததுனால, அதுக்காக நான் வண்டியை ரொம்பலாம் பார்த்து பார்த்துல நுப்பாட்ட மாட்டேன். மழை பெஞ்சால் மலையில் வண்டி ஓட்டி தான் ஆகணும், அதுக்காக மழை வந்த உடனே வண்டி ஏற்றி ஷெட்டில் போட்டு நம்ம காற்றுலாம் நிற்க முடியாது. என்கிட்ட ஹெல்மெட் ரெயின் கோட் எல்லாம் இருக்கிற பட்சத்தில் நான் மழை வந்தால் வண்டி எடுத்துகிட்டு போக தான் செய்வேன். அந்த மாதிரி ஓட்டும் போது ஒரு நாள் என்ன தண்ணி உள்ளே போய் எப்படி ஷார்ட் ஆச்சோ என்னாச்சோன்னு தெரியல, இந்த பேக்கில் ப்ளூ கலர் லைட் எரிஞ்சிங்களா, அந்த லைட் எரியல. ஆனால் இன்னும் இந்த பார்த்திங்களா சுவிட்சிலெலாம் அந்த லைட் எல்லாமே நல்லா தான் இருக்குது, பட் இந்த ஸ்க்ரீனில் வர பேக்கில் பிளாக் கலர் லைட்டு ப்ளூ கலர் லைட் எரியலை. அப்புறம் இந்த ரெண்டு பட்டன் பார்த்தீங்களா, இந்த ரெண்டு பட்டனும் டோட்டலாக காலி ஆகிடுச்சு.
அது எப்படி சொல்கிறது, நம்ம வெயிலில் எல்லாம் நுப்பாட்டுவோம், அது இத்து போச்சு அவ்வளோதான். அந்த பட்டனோட லைஃப் அவ்வளோதான். என்ன கிட்டத்தட்ட வண்டி வாங்கி 3.5 வருஷம் ஆக போகுது, அந்த லைஃப் அவ்வளோதான், இத்து போச்சு அது போச்சு. இப்போ அந்த ரெண்டு பட்டனே ஒர்க்கே ஆகாது. இப்போ இந்த ரெண்டு பட்டன் நம்ம யூஸே பண்ண முடியாது, இதில் இருக்கிற நம்ம ஆக்சஸே பண்ண முடியாது. அதனால தான் இப்போ வந்து ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓடுனதாவது என்ன இதில் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ண முடியலை. ஏன்னா வண்டி 50,000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னு எனக்கு தெரியுது. நான் கிட்டத்தட்ட 50 ஓடலாம், 48-50 கண்டிப்பாக கவர் ஆகிருக்கும், 48 எப்படி தான் கவர் ஆகிருக்கும். ஆனால் அந்த கவரானது என்னால் காமிக்க முடியல, ஓகேங்களா. அது ஏன்னா இந்த ரெண்டு பட்டன் இல்லை. 50,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் இந்த வண்டியில் ஏதாவது பிரச்சனை, பெருசாக பிரச்சனை, பெரிய அளவுக்கு செலவு வைக்கிற அளவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்காங்க கேட்டிங்கன்னா, கிடையவே கிடையாதுங்க. 50,000 கிலோமீட்டர் வண்டி அப்படியே எப்படி சொல்கிறது, பழத்தில் ஊசி இறக்குன மாதிரி வண்டி. 50,000 கிலோமீட்டருங்கிறது ஜஸ்ட் இந்த வண்டிக்கெலாம் ஒன்றுமே இல்லை. இன்னமும் வந்து இன்ஜின் வந்து பெர்ஃபெக்ட். இப்போயும் நான் உங்களுக்கு இந்த வருங்க ஒன் டச்சு தான் ஸ்டார்ட்டுக்கலாம். இப்போ 50,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு சரிங்களா, ஒன் டச்சில் வண்டி ஸ்டார்ட் ஆயிரும், ஜஸ்ட் ஒன் டச்சில் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிரும், ஓகேவா. எந்த பிரச்சனையுமே கிடையாது சரிங்களா. வண்டி வந்து ஜஸ்ட் ஒன் டச்சில் ஸ்டார்ட் ஆயிரும். இன்னமும் வந்து இன்ஜினில் பெரிய அளவுக்கு நாய்ஸு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. அது கார்புரேட்டர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணணும். என்றைக்கு பண்ணுவேன் ஓகேங்களா. அது கார்புரேட்டர் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா வண்டி இப்படி ஆஃப் ஆகாது, ஓகே. வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னமும் வண்டி வந்து ஒன் டச்சில் ஸ்டார்ட் ஆகுது. வண்டியில் நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய எதுவுமே கிடையாது. பெயிண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, பெயிண்ட் எதுவுமே ஃபேட் ஆகலை. அது வண்டி நீங்கள் வச்சுக்கிறத பொறுத்தாங்க இருக்குது. வண்டியை டமாருமாருன்னு கீழே போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 கிலோமீட்டரில் வண்டி 3-4 வருஷம் கழிச்சு இப்பெல்லாம் இருக்காது. இப்போயும் வண்டி வந்து நீங்கள் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி பாலிசாக வச்சுருந்தீங்கன்னா வண்டி வந்து புதுசு மாதிரி தான் இருக்குது. பெருசாக உங்களுக்கு வந்து ஐயோ பழைய வண்டி மாதிரி தெரியறதுக்கான சான்ஸே இல்லை. 50,000 கிலோமீட்டர் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் வந்து சும்மா வந்து வண்டியை ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு ஆக ஓகோன்னு சொல்லலை. 50,000 கிலோமீட்டர் வண்டியில் ஓட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட 500,000 கிலோமீட்டர் இந்த வண்டியில் ஓட்டியிருக்கேன். இங்கேருந்து லடாக் போயிட்டு வரக்கே கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. போய் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் வரக்கு சரி 10,000 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. லடாக் போயிட்டு வர்றதுக்கே அவ்வளோ தூரம் கிடையாது. இப்போ 5 வாட்டை கிட்டத்தட்ட ஒரு ட்ரிப்பு 10,000 கிலோமீட்டர் வச்சா கூட அப்போ 5 வாட்டை லடாக் போயிட்டு வர டைம் இந்த வண்டி நான் ஓட்டியிருக்கேன் உள்ளூர்க்குள்ளேயே. அப்போ இந்த வண்டியில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், வண்டி வந்து பக்காவாக இருக்குது. நீங்கள் நம்பி வாங்கலாம். பஜாஜ் வந்து ரிலையபிலிட்டி இல்லை, பஜாஜ் வந்து ரொம்ப நாள் ஓடாது, வண்டி வந்து இன்ஜின் வந்து பிரச்சனை வந்துடும், நீங்கள் ரொம்ப நாள் ஓட்டினீங்கன்னா வண்டி வந்து பிரச்சனை வந்துடும், கிடையவே கிடையாது. 50,000 கிலோமீட்டர் ஸ்டில் ஒர்த்தி, எந்த பிரச்சனையுமே கிடையாது. பஜாஜ் ஓகே தான், சூப்பராக இருக்குது. பட் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. சர்வீஸ் பண்ணணும், கரெக்ட் டைமில் ஆயில் சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்லாம் பக்காவாக பார்த்துட்டிங்கன்னா பஜாஜ் வந்து வேறு லெவலில் இருக்குது. மற்ற பைக்கை பற்றி எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ண என்எஸ் பற்றி மட்டும் சொல்கிறேன். பஜாஜ் NS200 ஒர்த்து தான். இப்போயும் செகண்ட் ஹேண்டில் இந்த மாதிரி BS4 மாடல்லாம் கிடச்சா விட்டுறாதீங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு நல்ல மெக்கானிக்கை கூட்டு போங்க, வண்டியை ஓட்டி பார்க்க சொல்லுங்கள், வண்டி எல்லாமே நல்லா இருக்கிறங்க பட்சத்தில் வாங்கிக்கோங்க. ஏன்னா சீப் மெயின்டெனன்ஸ் தான் வண்டியை பொறுத்தளவுக்கு. உங்களுக்கு எந்த பார்ட்ஸ் போனாலுமே சீப்பாக தான் இருக்கும். ஒரு 3000-4000 பெரிய பிரச்சனையே வந்தால் கூட 3000-4000 ரூபாய்க்குள்ளே ரெடி பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் மெயின்டைன் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. வண்டி வந்து ரொம்ப மேஜர் ஆக்சிடென்ட் ஆகாத வண்டியான்னு மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஆக்சிடென்ட் ஆகி இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாத வண்டியாக பார்த்துக்கோங்க. இன்சூரன்ஸ் கிளைம் ஆன வண்டி அந்த மாதிரி கூட நிறைய லீகல் பிரச்சனையெல்லாம் வரும். அதுக்கு அது எதுவுமே வேணாமல் ஒரு நல்ல ஓடின வண்டி, சிங்கிள் ஓனர் கையில் இருக்கிற வண்டியை பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டில் ஒர்த். ஏன்னா இப்போ வண்டி ரேட்டு வந்து எக்கத்தவா போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது செகண்ட் ஹேண்ட் பைக் மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் பைக் பஜாஜ் NS200 வந்து. பவருக்கும் சரி, பெர்ஃபார்மன்ஸும் சரி, மைலேஜும் சரி, லுக் வைஸ் சரி, எல்லா வயசுலேயுமே இன்னமும் எனக்கு தெரிஞ்ச வண்டி இறங்குனது 2012 டைமா அப்படிதான். 2012 கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு. ஸ்டில் லுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு ஹீரோ மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த ஹீரோ வந்து ஒரு 50 வருஷம் நடிப்பாங்க, ஆனால் அந்த ஹீரோ வந்து ஸ்டில் இப்போயும் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா ஓகே வா எப்படி இருக்காங்க ஸ்டில் லுக்கில் கேங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த பைக்கும். இன்னும் இது 10 வருஷம் போனாலும் இந்த லுக்கு வந்து யாருக்குமே போர் அடிக்காதுங்க. இப்போயும் இந்த வண்டியை கொண்டு ஒரு டவுனில் நிப்பாட்டேன்னா ஒரு 2 பேரும் சுற்றி பார்ப்பாங்க. பசங்களை, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியாலும் சரி, வா நல்லா இருக்கு வண்டி. ஏன்னா வண்டி நீங்கள் வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டீங்களோ அந்த மாதிரி தான், ஓகேங்களா. அதனால் இந்த வண்டி வந்து இப்போயும் உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வந்து நல்ல ரேட்டுக்கு கிடைக்குது. நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். BS6 விட எனக்கு தெரிஞ்சு BS4 ஒரு BS3 வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா BS6 வந்து ஒத்துக்கிறேன், சவுண்டு பயங்கரமாக இருக்குது, ஆனால் ரிஃபைன்மெண்ட் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு பவரும் இந்த அளவுக்கு ஒரு அக்ரெஷனும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. BS3 போக உங்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்தில் BS4 வந்து பெஸ்ட் சாய்ஸுங்க. BS4 ABS மாடல் இருக்கிறது மேக்ஸிமம் வாங்கிக்கோங்க. ஏபிஎஸ் இந்த மாடலில் ஏபிஎஸ் கிடையாது. ஏன்னா இது ஸ்டார்டிங்கில் வந்த உடனே எடுத்த மாடல், இதில் ஏபிஎஸ் கிடையாது. ஆனால் இதில் ஏபிஎஸ் கிடையாதுனாலும் இது வரைக்கும் இந்த வண்டியை பெருசாக ஸ்கிட் ஆனதோ அதுமாதிரி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பிரேக்கிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு
70-30 அப்படிங்கிற அப்ராக்சிமேட் ரேட்டில் நீங்கள் பிரேக் பிடிச்சிங்கன்னா வண்டி வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கான சான்ஸே இல்லை. வண்டி வந்து ஸ்டெடியான வண்டி, வெல் பிளான்டடான வண்டி, ஹைவேல வந்து வேறு லெவலில் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்காக நீங்கள் வந்து நான் எப்படி சொல்கிறது, ரேஸ் போடுறத சொல்லுங்கள். வேறு ஹைவேல வந்து ரேஸ் போடுறவங்களுக்கோ, அதாவது ரேஷ் டிரைவிங் பண்ணுறவங்களுக்கோ சொல்லலை. அதாவது ரேஷ் டிரைவிங், ஸ்பீட் டிரைவிங், இதுக்கு ரெண்டுக்குமே வந்து ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. ஸ்பீடாக டிரைவ் பண்ணுறதுங்கிற வேறு, ரேஷ் டிரைவிங் பண்ணுறதுங்கிறது வேறு. இது ரெண்டையும் போட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, ஓகேங்களா? ஸ்கைவேல ஹைவேல 100-110 போகிறது ரேஷ் டிரைவிங் இல்லையாடா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஹைவே வந்து ஓப்பன் ஹைவே, நம்மளுக்கு எதிர்த்தப்பல வண்டி வரப்போகிறது கிடையாது. வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கிராமம் ஏதோ ஒன்று எப்போ ஒன்று தான் வரப்போகுதே தவிர, அது வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிடலாம். ஏன்னா மேக்ஸிமம் ஹைவேல வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். தமிழ்நாடு எந்த ஸ்டேட்டுக்கு போனீங்கனாலும் மேக்ஸிமம் ஹைவேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி வந்து ஒரு 500-600 மீட்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும். அதேமாதிரி ரெண்டு சைடு வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, எதுவும் வந்து டக்குனு வந்து உள்ளே வர முடியாது, ரோடு வந்து பெருசாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ஹைவேல வந்து நீங்கள் ஸ்பீடாக போகலாம். அதே ரேஷ் டிரைவிங் வந்து ஒரு சின்ன ரோட்டுக்குள்ளே நீங்கள் 100-110 போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் ரேஷ் டிரைவிங். அதனால் இங்கே ரேஷ் டிரைவிங்கும் ஸ்பீடாக போகிறதையும் குழப்பிக்கக்கூடாது. நான் சொல்கிறது ஸ்பீடாக போகிறதுக்கு இந்த வண்டி நம்ம நல்லாயிருக்கும். ஹைவேல டிரைவ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு, இப்போ சென்னை டு கோயம்புத்தூர் போகிறீங்க, இல்லை கோயம்புத்தூர்லேருந்து வேறு ரெண்டாவது போகிறீங்க, அப்படிங்கிற பட்சத்தில் வண்டி வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் சென்னைக்கும் போயிருக்கேன், கோயம்புத்தூருக்கும் போயிருக்கேன். வண்டி வந்து எங்கேயுமே வண்டி வந்து ஒரு 300-400 கிலோமீட்டர் ஸ்டெடியாக, 300-400 கிலோமீட்டர், ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே ஓட்டிட்டோம், வண்டி வந்து ரெஸ்ட் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவையே இல்லை. நாளாக மத்தியான வெயிலில் முடியவே, எப்படி சொல்கிறது, எப்படி அந்த காணல் நீராக என்னமோ சொல்லுவாங்களே, இந்த வெயிலில் எப்படி தண்ணி மாதிரி மிதக்குங்களுங்க. வெயிலில் நம்ம தூரமாக பார்த்தோம்னா தண்ணி மாதிரி ஒரு மிதக்கும் தெரியுமா, அந்த மாதிரி மிதக்கிற டைம்லேயே நான் போயிருக்கேன். அந்த மாதிரி டைம்லேயே எப்படி கால்லாம் இப்படி இன்ஜின் பக்கத்தில் வைக்க முடியாது, அந்தளவுக்கு சுடும். இருந்தும் வண்டி வந்து எங்கேயுமே ஆஃப் ஆகலை, அதுவும் ஆஃப் ஆகலைன்னா ஆனால் சரி போதும், நமக்கும் பேக் பெயின் ஓவராக இருக்கே அப்படிங்கிற காரணத்துக்காக வண்டி நிப்பாட்டி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம், அதுக்கு மேலே ரெஸ்ட் எடுத்து கிடையாது. 10 நிமிஷம் 15 நிமிஷம் மறுபடியும் வண்டி எடுத்துருவேன். அப்படி எடுத்துமே வண்டி வந்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. மற்றவங்களும் அதாவது வண்டி வந்து நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு லாங் டிரைவ் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு லாங் டிரைவ் போகிறீங்கன்னா அப்போ வண்டி சர்வீஸ் விட்டு க்ளீன் ஆகி லாங் டிரைவ் போயிட்டு வந்து வண்டி நல்லா கவனிக்காமல் போட்டக்கூடாது. இப்போ இந்த வண்டியில் நான் லாங் டிரைவ் போசினா கூட நான் போயிடுவேன். அதே மாதிரி வருஷத்தில் 365 நாளுமே உங்கள் வண்டி வந்து ஒரு லாங் டிரைவ் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படி அந்த மாதிரி நீங்கள் வண்டியை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து நீங்கள் எத்தனை 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டினாலும் வண்டி வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இவ்வளோ தான், நான் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது வீடியோ வேணால் சொல்லுங்கள், நான் டைம் இருந்தால் போடுறேன். இப்படி தான் சொல்கிறேன், 7 மாதம் 8 மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சே பாய், பார்க்கலாம், சீ யூ.